ஹே காய்ஸ், ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ட்ரெயினில் தான் இன்னைக்கு போகிறேன். இப்போ நான் வந்து அப்பில் டைமை பார்த்துட்டேன். ஸோ 10 மினிட்ஸில் ஒரு ட்ரெயின் இருக்குது அண்ட் 20 மினிட்ஸில் ஒரு ட்ரெயின் இருக்குது. டைமை பொறுத்து எதை எடுத்தாலும் ஓகே தான். ரெண்டுமே எத்தனை எத்தனை மணிக்கு போகுதுன்னும் அதுலேயே இருக்குது. உங்களுக்கு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்படி ட்ரெயின் எடுக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ யா, ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டேர்கேஸும் இருக்குது அண்ட் லிஃப்ட்டும் இருக்குது. நம்ம வந்து ஸ்டேர்கேஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மேலே வந்ததுமே இப்படி ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு போகிற ட்ரெயின் நிற்குமுன்றது போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு போகலாம். அண்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்த உடனே இப்படி தான் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இருக்கும். ஸோ அந்த நம்பரை இந்த ஸ்க்ரீனில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் போக வேண்டிய ஊர் வந்து பழமெட்டா. பழமெட்டா வந்து பிளாட்ஃபார்ம் 1க்கு தான் போகணும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிளாட்ஃபார்ம்ஸுக்கு போகிறதுக்குமே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பே பண்ணணும். இந்த மெஷினில் தான் ஓப்பல் கார்டையோ இல்லாட்டி உங்களோட பேங்க் கார்டையோ யூஸ் பண்ணி டேப் பண்ணணும். இந்த மானிட்டரில் கூட ஓடும் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருதுன்னுட்டு. இந்த மெஷினில் வந்து ஓப்பல் கார்டை ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லாட்டி டிக்கெட் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. செம காத்தா இருக்குது பார்த்துருப்பீங்க. அப்படி தான் ட்ரெயின் டைம் எல்லாம் பார்த்து வந்து ட்ரெயின் எடுக்கிறது. அண்ட் கொ நேரத்தில் 10 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். அது எங்கள் இடத்துல நாங்கள் கரெக்டாக பார்த்து வருவோம். அங்கே உள்ள கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேஷனில் கூட ட்ரெயின் வருதுன்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓல் ஸ்டாப் பண்ணுறதை கூட பார்த்துக்கொள்ளணும் நாங்கள். ஸோ யா, கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்தோடனே நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து பிளாட்ஃபார்மில் இந்த எலோ லைன் போட்டிருப்பாங்க. அந்த எலோ லைனை தாண்டி நாங்கள் போகக்கூடாது. எப்போவுமே எலோ லைனுக்கு பின்னாடி தான் நிற்கணும். தாண்டி நம்மண்டா அதுக்கு நம்மளுக்கு ஃபைன் கூட போடுவாங்க. ட்ரெயின் வந்தாச்சு, இப்போ உள்ளே ஏறிடுவோம். அண்ட் நாங்கள் உள்ளே போனதுமே மேலுக்கும் போகலாம் கீழுக்கும் போகலாம். நான் இப்போ கீழுக்கு தான் போகிறேன். சீட்ஸை கூட இப்படி ஃப்ளிப் பண்ணி உட்காரலாம் எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெயினில் போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. பழமட்டால தான் நாங்கள் இன்றைக்கி இறங்குறோம். ஸோ அங்கே தான் நம்மளோட யூனி இருக்குது. அதனால தான் எக்ஸிட் ஆகும்போதும் மறுபடியும் கார்டை டேப் பண்ணி வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான், ஸ்டேஷன்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது யூனி இருக்குது. ஸோ நான் வந்துட்டேன். அண்ட் சீ காய்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.